அடுத்ததாக துலாம் ராசியினருக்கு வரக்கூடிய வாரம் எப்படி இருக்க போதுன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க துலாம் ராசினருக்கு இந்த வாரம் மகிழ்ச்சிகரமான வாரமா திருப்திகரமான வாரமா இருக்க போதா இல்லையா ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நீங்க எதிர்பார்த்து இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நடந்தேற போகின்றது நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்க உற்சாகமா சந்தோஷமா இருக்கிறதுக்கு எது தேவையோ அது நடக்கும் ராசியில சூரியன் நீச்சமா இருக்காரு ஆனால் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இரண்டாம் பாவத்தில் புதனோடு சேர்ந்து இருக்கின்ற குரு பார்வை கிடைக்கிறது இதை தாண்டி அந்த இரண்டாம் இடம் முதல்ல தொடர்பு பெறுகிறது நல்ல பலனை தரக்கூடிய ஒரு தொடர்பு பெறுகிறது இந்த வாரத்தில் சந்திரனுடைய கதி அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு பதினோராம் இடத்தில் தொடங்குகின்றது பிறகு பனிரெண்டு ஒன்று இரண்டாம் இடத்திற்கு வந்து இந்த வாரம் பூர்த்தி ஆகிறது இதுவும் பதினொன்று இரண்டாக இருக்கிறது அப்போ குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கும் அந்த நல்ல விஷயங்கள் தொடங்கிறதுக்கு பண வரவு உண்டாகும் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கலாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்க முடியாத நிலை இருந்தால் பிள்ளைகளுடைய திருமணமோ அல்லது சுயதொழில் வியாபாரம் பற்றியதோ பிள்ளைகளை வெளிநாடு அனுப்புவதோ அல்லது பெற்றோர் அதில் குறிப்பாக தந்தை வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மனசு வரல ஆனால் போனால் வந்து எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு தோணுது நல்ல முடிவாக நீங்கள் எடுப்பீங்க அப்படியாக நல்ல முடிவு எடுக்கிறது நல்ல செய்தி வந்து சேருவது பண வரவு கிடைக்கிறது நல்ல காரியங்கள் தொடங்குறதுன்னு சொல்லக்கூடிய நல்ல பலாபலன்கள் இந்த வாரத்தில் உண்டாகும் சார் அப்போ துலா ராசி நேர்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல வாரமாக இருக்க போகுதுன்றது தெளிவாகுது சார் விருச்சக ராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது விருச்சக ராசி அன்பர்கள் இந்த வாரம் கருமமே கண்ணா இருக்கணும் உங்களுடைய கடமை என்னவோ இந்த வயதில் இந்த காலத்தில் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டிய நிலை இருக்கிறதோ அது மட்டும்தான் நீங்கள் செய்யணும் படிக்கிற பிள்ளைகள் படிப்பில் மட்டும்தான் கவனமாக இருக்கணும் அதை தாண்டி நேரம் இருக்கிறதா அப்போ விளையாடணும் விளையாடுன்னு சொல்லும்போது உடல் உழைப்பு செய்யக்கூடிய அளவிற்கு அவுட்டோர் கேம்ஸை நீங்கள் விளையாடலாம் அல்லது ஏதாவது புதிய பாஷையையோ புதிய ஒரு கோர்ஸையோ தொழில்நுட்ப கருவிகள் பற்றியதோ எதாவது நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் உத்தியோகஸ்தர்கள் உங்கள் வேலையை நீங்கள் திறம்பட செய்தாலும் கூட அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் இல்லைன்னு சொன்னால் ப்ரமோஷன் கிடைக்கலன்னு சொல்லி நாளைக்கு புலம்ப வேண்டிய நிலை உண்டாகும் அதே போல் மத்தியம வயதில் இருக்கக்கூடியவர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருந்து அடுத்து அவர்களுக்கு என்ன வழி நடத்தணும் என்ன சொல்லி கொடுக்கணும் அப்படின்றத பார்க்கணும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திரன் இருந்து இந்த வாரம் தொடங்குகின்றது அந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடியவரை ஜீவனாதிபதினு சொல்லுவோம் அவர் பனிரெண்டாம் இடத்துல வந்து நீச்ச பலம் அடைகிறார் அதனால் நீங்கள் உங்களுடைய கடமை என்னவோ அதில் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் ராசி அதிபதி செவ்வாயும் நீச்சம் பெற்று தான் இருக்கார் அதனால எரியும் விளக்காயினும் தூண்டுகோல் தேவைன்னு சொல்கிற மாதிரி உங்களை இப்போ நான் தூண்டிக்கிட்டு இருக்கிறேன் பலன் சொல்கிறேன் அப்படின்ற முறையில் அதுபோல குடும்ப நபர்கள் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தினந்தோறும் தூண்டுகோலாக இருந்து இதை செய்யணும் நாளைக்கும் தள்ளி வைக்காத இந்த வேலையை செய்ய கஷ்டப்படு அப்பதான் நல்லா இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி கொண்டு வாரம் நல்லபடியாக அப்ப ராசியினர் மாணவர்களா இருந்தா படிப்புல முழு கவனம் செலுத்தணும் வேலை செய்யறவங்களா இருந்தா தொழில கண்ணுங்கருத்துமா இருந்தா இந்த வாரம் சிறந்த வாரமா இருக்கும் இல்லையா சார் தனுசு ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போது சார் கூடுதல் கவனமா இருக்கணுமா இல்ல சிறந்த வாரமா இருக்க போது தனுசராசி என்பர்களுக்கு அற்புதமான பலன் ஏற்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கின்றது ஆறாம் இடத்துல குரு பகவான் எட்டாம் இடத்துல செவ்வாய் இந்த நிலை தான் இப்போ நீடிக்கிறது செவ்வாய் வந்து மாதக்கோள் ஏறக்குறைய ஒரு ராசியில் ஒன்றரை மாதம் இருப்பார் அப்போ நம்ம இந்த ஒன்றரை மாதம்னு சொல்லும்போது இதில் ஒரு ஆறு வார பலனை பார்த்துருவோம் அப்போ அந்த காலம் முழுக்க வந்து செவ்வாய் வந்து அஷ்டமத்தில் தான் இருப்பார் அப்போ குரு வந்து ஆண்டுக்கோள் அவர் இன்னும் ஏறக்குறைய ஒரு ஆறு மாதம் ஆகும் அந்த ஆறு எட்டாம் இடம்ன்றது குறைந்தபட்சம் ஒன்றரை மாதம் அதிகபட்சம் ஆறு மாசம் இருக்கத்தான் போகுது அதை தாண்டி மற்ற மாத கோள்களுடைய நிலை என்னன்னு பார்க்கும்போது சூரியன் பதினொன்றில் இருக்கார் இருந்தாலும் நீச்சம் அதை தாண்டி புதன் சுக்கரன் பன்னிரெண்டில் இருக்காங்க இதுதான் உங்களுக்கு யோகம் உயர்கல்வி பயில்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் இடமாற்றம் செய்வதற்கு வாய்ப்பு உண்டாகும் பயணங்கள் செய்தா பயண நோக்கம் நிறைவேறும் இப்படியான பலன் இருக்கிறது ஏன்னா அந்த பனிரெண்டாம் இடம் சொல்லக்கூடியது விருச்சிகம் அது வந்து நீர் ராசின்னு சொல்லுவோம் அந்த இடத்துல சுக்கரன் இருக்கார் அப்போ பயணம் செய்து ஒரு ஆறையோ ஏரியையோ கடலையோ நீங்கள் ஏதாவது ஒன்று ஒரு நீர்நிலையை தாண்டி போயிட்டு ஒரு காரியம் செய்ய வேண்டி இருந்தால் அதை நம்பிக்கையோடு செய்யலாம் பலாபலன் கிடைக்கும் மற்றொன்று ராசிநாதனும் பூர்வ புண்ணியாதிபதியும் குரு செவ்வாய் பலமா இல்லைன்னாலும் பாக்யாதிபதியான சூரியன் பலமா இல்லைன்னாலும் ஆறாம் அதிபதி சத்துருஸ்தானாதிபதி சுக்ரன் மாரகாதிபதி புதன் இவர்கள் இருவருமே பனிரெண்டாம் இடம் வந்து மறைஞ்சிட்டாங்கன்னு எடுத்துக்கலாம் அப்போ நல்லவர்கள் பலமா இல்லைன்னாலும் எதிரிகளும் பலமா இல்ல அப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நினைச்ச காரியத்தை நம்பிக்கையோடு செய்யுங்க நல்ல பலன் உண்டாகும் மகர ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தீபராஜ் அயர் சார் சொல்லுங்க மகர ராசியினருக்கு இந்த வாரம் சிறப்பான வாரமா இருக்க போதா எப்படி இருக்க போகுது மகர ராசி என்பர்களுக்கு இந்த வாரம் சாதகமாகத்தான் இருக்க போகின்றது சாதகம் அப்படின்னு சொல்லும் போது பதினோராம் இடம் சொல்லக்கூடிய இனம் உங்களுக்கு சாதகமா இருக்கிறது ஐந்தாம் இடத்துல குரு இருந்து பதினொன்றாம் இடத்தையும் ராசியையும் பார்த்து கொண்டிருக்கார் இதை வைத்து நல்ல பலன்கள் உண்டாகணும் சுக்கரன்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு முழுமையான யோகாதிபதி பூர்வ புண்ணிய ஜீவனஸ்தானத்திற்கு அதிபதி அவர் சாதகமாக இருக்கார் பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் நல்ல பலன் தரக்கூடிய மாதிரி சுக்கரனோடு சேர்ந்து இருக்கார் இருவரும் சேர்ந்து இருக்கிறதே ஒரு யோகம்தான் அதனால் இந்த வாரம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் ராசிக்கு ஜீவனஸ்தானமாக இருக்கிறது இந்த பத்தாம் இடம் துலா ராசி அந்த இடத்துல சூரியன் வந்து நீச்சம் பெற்று இருக்கின்றார் அந்த வீட்டு அதிபதி சுக்கிரன் நல்ல முறையில் இருந்தாலும் கூட அதாவது புதனோடு சேர்ந்து ஸ்தானபலம் மட்டும் பெற்று இருந்தாலும் கூட அந்த பத்தாம் இடத்துல சூரியன் நீச்சமாக இருக்கிறதுனால உங்க வேலையில கவனமாக இருக்கணும் தெரியாம தவறு நேராதவாறு கவனமாக இருக்கணும் ஒருவேளை தெரியாம தப்பு பண்ணிட்டீங்க அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க அதுக்காக நீங்கள் கொள்ளக்கூடாது தவறு பண்ணிட்டேன் எல்லாரையும் சொல்லிட்டாங்க அதனால் எனக்கு வந்து அங்கே இருக்க பிடிக்கல என்னுடைய ப்ரெஸ்டீஜ் வந்து அங்கே அடிபட்டு போயிருச்சு இந்த வேலையை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா தவறு பண்ணிட்டோன்னு சொன்னால் அதுக்கான பொறுப்பை நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் நான் தவறு பண்ணுவேன் ஆனால் தனியாக கூப்பிட்டு தான் என்ன சொல்லணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது நல்லது பண்ணும்போது வேணால் நீங்கள் அப்படி சொல்லலாம் ஆனால் தவறு பண்ணும்போது சொல்லக்கூடாது அப்படியாக தவறு வண்ணம் பார்த்து கொள்ளணும் இது ஒரு விஷயம் உங்களை அறியாமல் தவறு நேர்ந்து விட்டால் அதற்கு பொறுப்பேற்று கொள்ளணும் வேலை செய்கிற இடத்துல குடும்பத்தில் மற்றவங்க கிட்ட பேசும்போது ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பண விஷயங்கள்ல இதை மட்டும் நீங்க கவனத்தில் கொண்டா போதுமானது நல்ல பலன் உண்டாகும் மகர ராசியினருக்கு திருப்திகரமான வாரமா இருந்தாலும் அவங்க என்னென்ன விஷயத்துல கவனமாக இருக்கணும்ன்றதையும் தெளிவா சொன்னீங்க சார் கும்பராசியினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போது கும்பராசி என்பர்களுக்கு இந்த வாரம் நல்ல ஆலோசனையை கேட்டு முடிவெடுக்க வேண்டிய வாரமாக இருக்கின்றது ராசியில் சனி இருக்கார் அதனால் நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயம் செய்வதாக இருந்தாலும் அதுக்காக டைம் எடுத்துக்கணும் இமீடியட்டாக சட்டுன்னு ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து முடிவெடுக்கக்கூடாது செய்யக்கூடாது அதுபோல் வேகமாக செயல்படக்கூடாது வேகமாக செயல்பட்டதுனாலே உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா வாகனத்தை வேகமாக இயக்கிறத நினச்சிப்பீங்க அப்படி நான் வாகனத்தை வேகமாக இயக்கினா கவனமாக இருக்கணும் பிரச்சனைன்னு சொல்லிட்டாலும் ஒவ்வொரு நாளும் காலையில் நீங்கள் வண்டி எடுக்கும் போதே டூ வீலரோ ஃபோர் வீலரோ உங்களுக்கு அதுதான் ஞாபகம் வரும் சைக்கலாஜிக்கலாக நீங்கள் வந்து அஃபெக்ட் ஆகிடுவீங்க உங்களுக்குள்ள பயம் வந்துடும் பதட்டம் வந்துடும் அதனாலேயே தப்பு நடக்கும் ஸோ நான் வந்து வாகனம் இயக்கிறத பற்றி சொல்லலை செயல்பாடுகள் பேசுறது படிக்கிறது வேலை பார்க்கறது முடிவு எடுக்கிறது செலவு பண்ணுறது எதுவாக இருந்தாலும் அதில் வேகம் கூடாது ரெண்டாவது ஆலோசனை வேண்டும் சொன்னேன் ஏன்னா அந்த ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடியதான் பித்ருஸ்தானம் சொல்கிறோம் குருஸ்தானமாகத்தான் அதையும் நம்ம சொல்றோம் அந்த இடத்துல இப்ப சூரியன் இருக்காரு அவர் நீச்ச பலம் பெற்று இருக்கார் இரண்டு எட்டுல உங்களை குழப்புவதற்காக ராகு கேத்துக்கள் இருக்கின்றன அதனால ஆலோசனை பெற்று நீங்க செயல்படணும் நிதானமாக செயல்படணும் இதை செய்தால் எல்லா நாளுமே அந்த நாளுக்கான காரியத்தை சிறப்பாக செய்ய முடியும் ஜெயம் பெற முடியும் கும்பராசியினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போதுன்றது ரொம்ப தெளிவாகவே சொன்னீங்க சார் மீன ராசியினருக்கு வரக்கூடிய வாரம் எப்படி இருக்க போகுது வீட்லயும் அலுவலகத்திலையும் அவங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்க போகுது மீன ராசி என்பர்கள் கடுமையாக உழைக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்கிறது முதல் காரணம் ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு மூன்றில் இரண்டாவது தன பாக்யாதிபதி செவ்வாய் ஐந்தில் நீச்சம் மூன்றாவது சூரியன்னு சொல்லக்கூடியவர் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார் அதனால் எந்த ஒன்றுமே சுலபமாக இருக்காது அப்படி சொல்கிறத விட பிறருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம் எதையுமே நீங்கள் தான் செஞ்சாகணும் செஞ்சு முடிக்கும்போது கடைசி நேரத்தில் உங்களோட ஜாயின் பண்ணிவிட்டு சேர்ந்து தான் செஞ்சேன்னு சொன்னாலும் கூட பரவாயில்லன்னு விட்டுடுங்க இல்லை இல்லை நான் தான் செஞ்சேன்னு சொல்லி ஆர்குமெண்ட் வேண்டாம் பிறர் இல்லைன்னா ஒரு வேலை நடக்காதுன்ற நிலையை வச்சுக்காதீங்க எந்த வேலையை உங்களால் தனித்து செய்து முடிக்க முடியுமோ அதை மட்டுமே இந்த வாரத்தில் பிளான் பண்ணுங்கள் பிறரை நம்பி ஒன்றில் இறங்காதீங்க அப்போது நீங்கள் சுயதொழில் வியாபாரம் பண்ணுறீங்கன்னு சொன்னால் இந்த சமயத்தில் கூட்டாளிகளை சேர்த்து கொள்ளக்கூடாது புதிய கடன்களை வாங்கக்கூடாது இதில் கவனமாக இருக்கணும் மற்றபடி உங்களுடைய உழைப்பு உங்களுக்கு கட்டாயம் பலன் தரும் பிறரிடத்திலிருந்து பணமோ அல்லது உதவியோ கிடைக்கும் எதிர்பார்ப்பு மட்டும் நீங்க சார் மீன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போது அவங்க என்னெல்லாம் ரொம்ப அழகா சொன்னீங்க சார் நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம் இவ்வளவு நேரமா பனிரெண்டு ராசினருக்கான வார பலன்களையும் நேர்களுடைய சந்தேகங்களுக்கான தீர்வுகளை ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் விளக்கமாகவும் சொன்னீங்க நன்றி நன்றி என்ன நேர்களை இந்த வாரம் நம்ம நாளை நமது நிகழ்ச்சியில பனிரெண்டு ராசியினருக்கான வார பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அது மட்டும் இல்லாம நேர்களுடைய சந்தேகங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில ஜோதிட தீர்வுகளையும் நாம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சந்தேகங்கள் உங்களுக்கும் இருந்தா உங்களுடைய பெயர் ஊர் பிறந்த தேதி நேரம் பிறந்த ஊர் இது எல்லாத்தையும் கீழே கொடுக்கப்பட்டிருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களுக்கு மறக்காம அனுப்புங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கான தீர்வுகளை நாம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த வாரம் தீபாவளி பண்டிகை வரப்போகுது அதனால ஜயா டிவி சார்பாக முன்கூட்டியே உங்களுக்கு இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம தீபாவளி அன்னைக்கு தீபாவளி பலன்களும் உங்களுக்காக நாங்க கொடுக்க போறோம் மறக்காம பாருங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்களும்